கோயம்பேடு வந்துட்டாங்களாண்டா, சீக்கிரம் வாங்கிட்டு வாடா. மா, ரெண்டு பால் பாக்கெட் தானே? ஆமாண்டா. ஆ சரி. ரெண்டு பால் பாக்கெட் தாங்க. பால் பாக்கெட் கொஞ்சம் லேட் ஆகுமேப்பா. அப்படிங்களா? இப்போ வேணுமேண்ணா? ஒரு 7 மணிக்கு மேலே தாம கிடைக்கும். அப்படிங்களா? இப்போ வேணுமேண்ணா? இப்போவே வேணா, நேராக போய் லெஃப்டில் திரும்பினா பால் பூத்தி இருக்கும், பால் ட்ரெயிலாம் அடிக்கிறக்கும். லெஃப்ட்லையா? ஆமாம், அங்கே போனால் வாங்க. சரி. ஆ சரி, ஓகேண்ணா. ஆ ஓகேப்பா. எங்க கையில ரத்தமா வருதுங்க, ஷால் வச்சு தொடச்சுக்கோங்க. அடி எதுவும் பெருசா இல்ல, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போங்க. அடி எதுவும் பண்ணல. சரி ஓகே. ஐயோ, பால் பாக்கெட்டு போலாமா? ஆ போலாண்ணே. இப்போ தான் ஓட்ட கற்றுட்ருப்பா போல. எப்படி சொல்கிற? இல்லை, டேனிங்கில் எப்படி ஓட்டுன்னு தெரில, அந்த பையன் ஸ்லோவாக தான் வந்தான். பாவம், கையை கல்ல ஒன்று இருப்பாரு, கையெல்லாம் ரத்தமாகிடுச்சு. ஏதோ பேசிகிட்டு இருந்தோம்ல, ஈவினிங் அப்பா வீட்டில் தான் இருப்பாங்க. என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை ரவி, ஃப்ரெண்டோட பைக்கு தட்ட ஆகிடுச்சு, அதான் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா எந்த ஸ்டெப்பும் எடுக்கல. அதான் உங்கள் அப்பா கிட்ட சொல்லி மூவ் பண்ணலாமேண்டு தான். சரிண்ணே, ஈவினிங் வீட்டுக்கு வாங்க, அப்பா கிட்ட இதை பற்றி சொல்கிறேன். பேசாமல் நீ அந்த லைனில் போயிடலாம்ல ரவி. நீங்கள் வேறேண்ணே, அப்பா கூட ஓகே தான், அம்மா தான் வேணே வேணான்றாங்க. எனக்கும் போலீஸுன்றதை விட சிவில் சர்வீஸ் முடிக்கிறது தான் ஆம்பிஷன். அதுக்கு தான் ப்ரிப்பேரும் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வாட்டி கண்டிப்பாக முடிச்சிடணும். எப்படி ஓட்டுறோம் இப்போ? சரிண்ணே, ஈவினிங் மீட் பண்ணலாம். சரி ஓகேடா. யோ, இண்டிகேட் போட்டு திரும்பியா? ஓவர்டேக் பண்ணும் ஸ்பீடாக தான் பண்ணுவாங்க, ஸ்லோவாக பண்ணுவாங்க. ஏய், லெஃப்ட்லியாடா ஓவர்டேக் பண்ணுவீங்க? என்னென்ன பிரச்சனை? கொஞ்சம் கிட்ட இருந்தால் தட்டி தூக்கிருப்பாங்கப்பா. என்னடான்னு கேட்டால் திமிராக பேசுகிறாங்க. படிக்கிற பசங்க மாதிரி இருக்காங்க, தனியாக போட்டு வண்டி ஓட்டுறாங்கப்பா. உங்களை அங்கே வரும்போது பார்த்துக்கா, என்ன ஸ்பீடாக ஓட்டுறீங்க? கொஞ்சம் விட்டு தான் எண்ணெய் அடிச்சிருக்குங்க. வண்டி போதாச்சாண்ணா? அதான் ஒன்றும் இல்லைல்ல, கிளம்பு கிளம்பு, பெருசாக பஞ்சாயத்து பேசாமல். டேய், நீங்கள் வேகமாக வந்துட்டு என்னடா திமிராக பேசுகிறீங்க? இப்போ என்ன காலில் வேணுமா? நான் நீ தான் பைக்கில் தானே வரேன், நீ தான் பார்த்து வரணும். கார் தான் ஸ்பீடாக வருதுன்னு தெரியுதுல்ல. பஸ் நீங்க வெயிட் பண்ணிக்கிறீங்க, உங்களுக்கு நான் தனியா சொல்லணும். கிளம்பு கிளம்பு, இதான வண்டி ஓட்டுறேன். வந்துட்டார் போலீஸ், உன்னை யாரும் கூப்பல. கிளம்பு கிளம்பா. டேய் டேய், ஸ்பீடா வந்தோம் இல்லாம ஓரா பேசிட்டே இருக்க. இனிமே இந்த ஏரியால உன பாக்கவே விடாது, கிளம்பு கிளம்பு. அடி பலமா? ஏய் விடுடா, விடுடா, விடுடாண்ணா. டேய், அடிக்குமா ஓடி போய் ஒளிஞ்சிட்டு இப்ப வந்து கலைக்கிற நீ. மச்சான், அதான் நான் எப்பவுமே நான் பார்த்துப்பா நான் பார்த்துன்னு சொல்லு மச்சி, அதை நீயே பார்த்துன்னு விட்டேன் மச்சி. ஆனால் நீ பார்த்தே இல்லையோ, ஊரே உன்னை பார்த்தது மச்சி. மச்சி, வீட்டிலேருந்து ஃபோன்றா. அப்பாடா, வீட்டிலேருந்து கால் பண்ணுறாங்கடா. ஹலோ. ஆ சொல்லுமா. என்னது, திட்டுறாங்களா? நீயே வாங்கிக்கோ. சரி, இந்த காசு சர்வீஸ் வந்துச்சா இல்லையா? அப்போ அதே போக வேண்டியதானே. வரேன் வரேன், அதே சதீஷையும் பஸ் ஸ்டாப்பில் விட்டு வரேன். மச்சான், ஒரு வழியா நம்ம ஃபைனல் இயர் போயிட்டோம்டா. அர்ஜென்ட்டா வருதுடா, ஓரமா நிறுத்துறா. டேய் நித்துறா, நித்து நித்து. இவனு வரும் போதே அர்ஜென்ட்டா தான் வரும். மச்சி, எனக்கும் வருதுன்னு நினைக்கிறேன்டா. ஏ இருங்கடா, நான் ஒரு மீட்டு கம்மிங்டா. டேய் ஏய், என்னடா இது? டேய், சாவி குடுறா. ஏய், சாவி என்கிட்ட இல்லைண்ணா,
உங்ககிட்ட பாரு. என்னது சாவி இல்லையா? ஏய் உள்ள இருக்குடா சாவி. இத வச்சு انا உள்ள போடு. நல்ல குச்சி இழுத்தல ஓபன் ஆயிரடா. ஐயோ நான் உள்ள போலீஸ் வருது. நோ 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 சொல்லுமா நோ. நாளைக்கு டெஸ்ட் இன்னும் क्वेश्चन ஒரு கைக்கு வரல. ஏய் இன்னும் எவ்வளவு வேலை இருக்கு? நம்ம பிட் வேணும் அதர் ஜெராக்ஸ் எடுக்கணும். இதுக்கு மேல வெயிட் பண்ண வேலை காவாது. நம்ம டைரக்டா பெட்டில் பண்ண வேண்டியதுதான். ஓகே கம் ஆன். ஆ எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஏய் கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்கறா. நான் ஓட்டறேன். இறங்கி தள்ளுடா போங்கடா. அடுத்த வாட்டி நான் தள்ளுறேன். இந்த வாட்டி நீ தள்ளு. டேய் சர்வீஸ் போய் முழுசா 2 மாசம் குறாதடா. அதுக்குள்ள நான் தள்ள விட்டு பாட்டி வந்து தள்ளு வா. டச்சி தள்ளு. ஏய் ஸ்டார்ட் ஆச்சு வா. வா. ஏய் என்னடா பண்றா மச்சி? அவன் ரொம்ப சிரிச்சாடா. ஏய் ஊரே உன்ன பார்த்தா சிரிக்குது. வண்டில ஏறு. ஓ கிரேட் இன்சல்ட். டேய் பாட்ட மாத்ரா இவன் இன்சல்ட் தாங்க முடியல. மச்சி இங்க தான வர சொல்லிருக்க 4:30 மணிக்கு. நிறைய கமெண்ட்க்கு சம ரெஸ்பான்ஸ் எல்லாத்துக்கும் லைக். எனக்கு அப்பவே தெரிஞ்சி மச்சி. டுடே மீட்டிங் டுமாரோ டேட்டிங் லவ் இஸ் சோ பியூட்டிஃபுல் யூ நோ. மச்சி இங்க பாரு மச்சி என்னமேல சார்ல தூக்கிட்டே இருக்கு. நான் துப்பனடா. டேய் என்னடா துப்புற? சரி அவன் எங்கடா? சார்ஜர்ல போன் ரீசார்ஜ் பண்ணி ரீசார்ஜ் பண்ணி பேசிட்டே இருந்தானே. அதோ பாரு மச்சி. அவன் ஒருத்தன் எப்ப பார்த்தாலும் போன்ல குடும்பம் நடத்தி தான் இருப்பான். அட அவன் பாத்ரூம் போற போனோட தானா போறான் அவன். சோ ஓகே மச்சி 4:30 மணி ஆக போதே உன் கால் வலிக்க போதே நீ ஓரமா போய் உட்கார்ந்து போ. என்ன அக்கறடா உனக்கு? மச்சி நான் எப்படி ரொமான்டிக் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணத மட்டும் தூரத்துல நீ பாரு. பாட்டி அவன் நேர்ல என்ன போட்டோலாவது பாத்துர்க்கலடா. என்னடா மச்சி பிகேட் ப்ரொஃபைல் பிக்சர்ல சூர்யா போட்டோ எடுத்து இன்னொரு போட்டோ எல்லாம் வச்சிருக்கேன். அப்ப ட்ரீட் கன்ஃபார்ம். எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா முடிட்டோம். பார்ட்டி கலகட்டோம். பார்த்திபன். அம்மா நீங்க? நான் வினோத் ரம்யாவோட லவர். லவரா? டேய் குணா படத்துல கமல் கூட இத்தனை வாட்டி மானேத்தேனே போட்டிருக்க மாட்டாரா? ஆனா நீ போடுற மொக்க தாங்க முடியாம அவளே அவளோட லாகின் ஐடியை என்கிட்ட கொடுத்து உன்னை சமாளிக்க சொல்றாடா. இதெல்லாம் கூட நான் பொறுத்துப்பண்டா. அது என்னடா வால்ல தெர் இஸ் எ சிங்கிள் டிஃபரன்ஸ் பிட்வீன் மீ அண்ட் சூர்யானு ஒரு விளம்பரம். ஏண்டா அவன் அவன் நாயா பேயா தெரிஞ்சு வாங்குற சம்பளத்தெல்லாம் அவளுக்கே செலவு பண்ணி உஷார் பண்ணி வச்சா ஃபேஸ்புக்ல வந்து நோவாம நோம்பு கும்பிடுவீங்க. பாஸ் செலவு பண்ண செலவு சொல்றீங்களே எவ்வளவுன்னு சொன்னீங்களா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். எவ்வளவு சொன்னாலும் நீ எல்லாம் திருந்தவே மாட்டான். ஐயோ எஸ்கேப். நமக்கு அடங்குற கிட்ட பிரச்சனை பண்ணலாம். அடி குடி குடி கிட்ட பிரச்சனை பண்ணீங்களா? அவன் போய் அரை வரை ஆகுது. அவன் போற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இப்ப கிளம்பி வரேன். சப்ப பசங்க எல்லாம் அடி வாங்க. சார் நீங்க வாங்க வந்து. டேய் சதீஷ் பத்தி தப்பா பேசினா அவ்வளவுதான்டா. எனக்காக அடி எல்லாம் வாங்கிருக்கான்டா. என் உயிர் நட்புடா. அப்படியா? இப்ப இவன் தான் எனக்காக அடி வாங்கினான். அப்ப இவன் தான் உயிர் நட்பு. நிறுத்து நிறுத்து நிறுத்து. நீ அடி வாங்கிட்டேன் நானும் அடி வாங்கிட்டேன். அப்போ அடுத்தது பாட்டியா நீங்க ஓகே ஓகே. டேய் டேய் பாஸ் டேய் விடுங்க. டேய் கொஞ்சம் மூவ் பண்ணிக்கோங்க வண்டி எடுத்துறேன். ஓ சாரி பாஸ் சாரி பாஸ் ரே 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 இவங்க ரே ரோட்ல வந்திருப்பான் நான் ஏறிச்சிரா அவனுக்கு. நம்மளோட அதிகமா சலப்போ போற நம்மளோட அதிகமா அடி இல்ல என்ன தேனடா டேய் ஒலிக்கிறா டேய் சரி சரியானே அடிக்காதீங்கடா டேய் ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படியே ஃப்ரண்ட்ல வந்துருங்க. ஏய் நான் லவ் ஃபெயிலியர் மச்சான். டேய் நான் கூச்சமாவே இல்லையா? எத்தனை ஃபெயிலியர் ஆகுது? கூட்டமா இருக்கே வாங்கிட்டீங்களா? ஆ இல்ல என்ன இந்த பக்கம் கேட்டேன். கட்டிங் வாங்கிட்டு போலாம்னு வந்தேன். ஓ நீங்க வாங்கிட்டீங்களா? ஐயோ தண்ணில அடிக்க மாட்டங்க. இன்னைக்கு மட்டுமா? இல்ல இல்ல எப்பமே தான். ஓ அப்ப தம்ம மட்டுமா? பாத்துட்டீங்களா? ஐயோ இப்பதாங்க ஒரு 4 மந்த்ஸா ஃப்ரெண்ட்ஸோட பிரேக் போகும்போது ஆரம்பிச்சது. சைன் போகலாம் இல்லங்க. அது வசதியா? என்னங்க பதரமா போயிடுங்க இல்ல. ஆ நீங்க ஃபேஸ்புக்ல இல்லையா?
நீ ரொம்ப தேடுனீங்களா? கொஞ்சம் லைட் தான். எதுக்கும் பதில் வராது போல. இங்க பக்கத்துல சோனி சர்வீஸ் சென்டர் எங்கயாவது இருக்கா? ஆ இருக்கு. என்ன விஷயம்? இல்ல, இங்க 4 மந்த்ஸ் முன்னாடி தான் மொபைல் வாங்குனேன். வைப்ரேட் ஆகி ஷெல்ஃப்ல இருந்து மொபைல் கீழே விழுந்து மொபைல் டிஸ்ப்ளே போயிடுச்சு. அப்படியா? என் ஃப்ரெண்ட் சோனி சர்வீஸ் சென்டர் கால் பண்றான். அப்படியா? நான் அவனை கேட்டு சொல்லட்டுமா? ஓகே, உங்க நம்பர் கொடுங்க. ஆ ம் ஓகே, நான் கிளம்புறேன். அச்சோ ஓகே, நான் கால் பண்றேன். ஓகே பை. அடிபட்டது சரியா இருச்சான்னு கேட்கவே 2 மாசம் ஆகிருக்கா. சரியான டியூப் லைட். மச்சி, டிஸ்ப்ளே பிரேக் ஆச்சுடா, போரேட்லாம் கிளைம் பண்ண முடியாது. ரெடி பண்ணிடவா? ஓகே இல்லைங்க. ஓகே சார், ரெடி பண்ணிடலாம். ஓகே, 1 hour ரெடி ஆண்டா. 1 hour ஆகும். ஃப்ரெண்ட்ஸோட ரூம் மேட் தானே தங்கியிருக்கீங்க? எப்படி சாப்பிட்டுருக்க மாட்டீங்க? சாப்பிட்டுட்டேன். ஓ, சாப்பிட்டீங்களா? அப்போ ஒரு கப் காஃபி. ம், ஓகே. ஆ ஓகே. இங்கே பக்கத்தில் தாங்க இருக்கு, 1 hour வந்துடலாம். சிம் மெமரி கார்டில் எடுத்துட்டேன். எடுத்துட்டேன். இன்ஜினியரிங் முடிச்சுட்டு என்ன பண்ண போகிற? ஜாப் ட்ரை பண்ணுவேன். எப்படியும் கிடைக்காதுன்னு தோணுது. மேபி எம்இ பண்ணுவேன். ஏன்னா லெக்சரர் ஆக போறியா? பசங்க பாவம். ஏன் இல்லை, நீ பேசுறது தாளாட்டு பாரு மாதிரி தான் இருக்கு. இதில் நீ கிளாஸ்லாம் எடுத்துன்னு வையன், எல்லாம் படுத்துங்கிட்டானுங்க. ஓகே போகலாம்ல. எப்படி கேட்குறதுன்னு தெரியல. என்னை லவ் பண்ணுறீங்களா என்ன? இன்னும் இல்லை, ஆனால் உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன் அப்படி கேட்டேன்? உங்கள் பார்வையே சரியில்லை. அதான் நான் வேணும் உங்கள் அப்பா கிட்ட பேசுமா? இப்போ லவ் பண்ணலன்னு சொன்னீங்க. ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னேன், அது பார்த்தாதா? லவ் எப்போ பண்ணலாம், மேரேஜ் முன்னாடி தானே இல்லை. எனக்கு தோணுச்சுன்னா நானே சொல்கிறேன் எங்கள் அப்பா கிட்டே இதை பற்றி. ரொம்ப நேரம் வெயிட் பண்றியா? இல்ல பிரவீன், இப்போதான் வந்தேன். என்னாச்சு? அனிதாவோட அப்பா கால் பண்ணிருந்தாங்க. அவளை நாளைக்கு பொண்ணு பார்க்க வராங்களாம். அவளை இப்பவே கிளம்பி வர சொல்றாங்க. இன்னைக்கேவா? ஓ, உடம்பு மட்டும் ஆறி இருக்கா? ஹலோ பாஸ், அது உன்னால வந்த அரியர். ஓகேயா? அன்னைக்கு மட்டும் ஆக்சிடென்ட்ல அடிபடாம இருந்திருந்தா இன்னைக்கு நான் தான் கிளாஸ் டாப்பர். ஏன் யூனிவர்சிட்டி டாப்பர்ல? இங்க பார், எல்லாமே அடிச்சிருச்சு. தூங்கி ஏஞ்சி படிக்கலாம்னு நினச்சேன். அனிதா இருப்பாங்கிற நம்பிக்கையில் தான் பிரியாவும் சரண்யாவும் கரண்ட் எக்ஸாம் முடிஞ்சதுமே கிளம்பிட்டாங்க. இப்போ நான் எப்படி பிரவீன் தனியாக இருப்பேன்? நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணும். தனியாக இருக்கிறதுனா எனக்கு ரொம்ப பயம் பிரவீன். புரிஞ்சு சொல்கிறா புரியாமல் சொல்கிறான்னு தெரியலையே. ஓய், என்ன? ஆ ஓகே.
நீ ரூம்ல படிச்சிட்டு நான் வீட்டுல அட்டன் என்னடா சொல்லிட்டு வருவ படிப்ஸ். நீ வேற பிரவீன், கரண்ட் செம்ல படிச்சாலே ஒன்றும் புரியாது. இதில் 6 மாதம் கழிச்சு இப்போதான் பார்க்குறேன். மதியம் தூங்கி ஏஞ்சி படிக்கலான்னா அதுவும் போச்சு. பிரவீன், ஃபேஸ்ல பவுடர் கொஞ்சம் அதிகமாக இருக்கு போல. அதிகமாக இருக்கு? ஆக்சுவலி ஸ்பீக்கிங், நான் பவுடரே போட மாட்டேன். நீங்கள் எதாச்சும் கையில் படிச்சு அதான் அளவு தெரியாமல் அதிகமாக போட்டோம் போல. இப்போ சரி ஆயிடுச்சா? என்கிட்ட ஒரு டெக்னிக் இருக்கு. அப்படியா? என்ன டெக்னிக்? என்ன பாரு. ஹலோ, சொல்ல அனிதா. ஏய், நான் வீட்டுக்கு வந்துட்டேன், படிக்கிறியா? சரி சரி, நான் அப்பா கால் பண்றேன். ஓகே, பை. ஒரு நிமிஷத்துல ஸ்லிப் ஆயிட்டேன். ஏய், உனக்கு தூக்கம் போனதுக்காக அப்படி பார்த்தேன். இன்மேட் அப்படி பார்க்க மாட்டேன். தயவு செஞ்சு கதவு தர. முடியவே முடியாது. இன்னைக்கு நைட் ஃபுல்லா நீ அங்கே தான். ஏய் ஸ்வாதி, ஒரு கவிதை சொல்லட்டுமா? என்ன கவிதையே? புத்தகம் படிக்கிறதே? அதான். ஓகே, சொல்லு சொல்லு. நட்சத்திரங்கள் மறைந்து தனித்திருக்கும் நிலவே. அதாவது உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மட்டும் இருக்கல்ல? புரியுது, கவிதையை மட்டும் சொல்லு. ஓ சரி சரி. நட்சத்திரங்கள் மறைந்து தனித்திருக்கும் நிலவே, வீசிடும் குளிர்காற்றில் மிதந்திடும் மேகத்தில் அழகாய் வீற்றிருக்கிறாய். என் ஒளியை பெற்றதும் அழகாய் மிளர்கிறாய், இருந்தும் கோபமாய் முறைக்கிறாய். இரவு முடிந்ததும் நிலவு சேரும் ஒளியில் இந்த சூரியன் காத்திருக்கிறது விடுவதற்காக. எப்படி இருக்கு? ஏய், நல்லா இருக்கு. சுட்டது மாதிரி தெரியலையே, நீ எழுதினதா? ஓய், ஒன்னால உனக்காக எழுதுறது. நிஜமாவா? அப்ப எனக்கு எழுதி கொடு பிரவீன், ப்ளீஸ். செம்ம காமெடியா இருக்க. பிரவீன்.
தூங்கிட்டியா? ஐயோ ஐயோ, 7:00 ஆயிடுச்சா? அல்லாம் அடிக்கவே இல்லை. பிரவீன் நேந்திரடா, 7:30 காலேஜ் பஸ். நீ ஸ்கூட்டி எடுத்துட்டு வா, நான் 2 மினிட்ஸ் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன். ஏய், 10:00 தான் எக்ஸாம். நானே உன்னை காலேஜுக்கு ட்ராப் பண்ணுறேன். காலேஜ் பஸ்ல ஜூனியர் பண்ணுவார், அவகிட்ட கேட்டு தான் நான் 2 மார்க்ஸ் எல்லாம் படிக்கணும். ஏய், அதுக்குள்ள எடுக்கணும்னா குளிக்கல தானே? ஏய், ஃபேஸ் வாஷ் பண்ணிட்ட தெரியுமா? இந்த பெர்ஃப்யூம் மட்டும் நல்லா போட்டுக்கோ. எக்ஸாம் கிளட்டிட்டல்ல பென் பென்சில் ப்ரோ சர்க்கிள். ஐயோ, ஹால் டிக்கெட் ரூம்லயே வச்சிட்டேன், பேக்ல வைக்கவே மறந்துட்டேன். இரு இரு, நான் போய் எடுத்து வரேன். இரு இரு பிரவீன், இப்ப நான் உனக்கு சொன்னால புரியாது, நானே போய் எடுத்து வரேன், குடு. பஸ் வந்துச்சுனா போக விட்டாத, புடிச்சு வச்சுக்கோ. ஏய் ஸ்வாதி, ஹெல்மெட் விட்டு போற பாரு. பஸ் வரதுக்குள்ளே வந்துடலாம், பொறுமையாக போயிடலாம். டேய் டேய் டேய், ஏய் வந்து யாரா மேம் பராக் பார்த்துட்டு இருக்கான்? டேய் யாரா அவன், நடுவில் நல்லா நட்டு வச்ச மரம் மாதிரி நிற்கிறான். என்னடா சத்தத்தையே காணோம் சதீஷ், இவனை பாடுறா. இவனுக்காக நம்ம விடிஞ்ச விடியாதமாக வந்தா இவன் படுத்து தூங்கிட்டு இருக்கான். பாட்டி பாடா. ஏய் வண்டி நிறுத்து, வண்டி நிறுத்து. ஏய் யூ டர்ன் போடு, யூ டர்ன் போடுறா. எதுக்குடா யூ டர்ன்? யூ டர்ன் போடு, நான் சொல்றேன். டேய் நான் இவன அடிச்சானே, அம்மா பத்தி தானே இது. டேய் இத மஞ்ச அடிச்சதாடா. டேய் 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 டேய், இப்ப என்ன பண்ணனும் சொல்ல? என்ன பண்ண? அவன செருப்பாலே உதைச்சான். டேய் அவன் பின்னால வந்து இருக்கான், சீக்கிரம் தூரம் க்ளோஸ் பண்றா, வண்டி எடுக்கணும். டேய் 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 டேய், என்னடா வண்டி ஓட்டுற, நின்னுச்சு பாறா. டேய் என்னடா பண்றீங்க? இது அரு அரு எடுக்கறடா. ஏய் என்ன வண்டி ஓட்டுறீங்க? ஐயோ மச்சி, என்ன மாரிஸ்டாண்டா? பின்ன இடிச்சது என்ன விருந்த வைப்பாங்க? நம்ம தான் மெடிக்கல்ல மருந்து வாங்கிட்டு போயிட்டே இருக்கணும் மச்சி. ஏய் நீ ஒரு வீரன், அவன் நேரா படிக்க வேணாடா. எதுக்கு வண்டி ஏத்தி ஓடிச்சா? உன்னால போய் நாடி வாங்கன. ஏய் அனிமட, நானே இடிச்சேன், சதீஷ் இடிச்சத தான் நாடி வாங்கன. டேய் டேய் டேய், அவன் எப்பில விசார் பண்ணதுக்கு நாடி வாங்கல. நல்ல காம்பினேஷனா நம்ம. பத்தி பத்தி ஒண்ணு இல்ல. ஏய் சீக்கிரம் ஓடிடா. அடிப்பட்டதும் என் உயிரை என் கையில் இல்லை ஸ்வாதி. அப்பா வந்ததும் உங்களை பற்றி நான் சொல்கிறேன்.